அடுத்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்னோன் லெவன் வெர்சஸ் குட்டி ஃபாரவர். இந்த ஃபீல்டிங்கில் பார்க்கறது குட்டி ஃபாரவர். இந்த மேட்ச்க்கு ரெண்டு ஓவர். ஓப்பனிங் வெர்சனாக சைக்கிள் சூர்யா, நான் செகண்ட்ல சபரி இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு சிவா வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ஓயிடு, முதல் பால் ரீ ஃப்ரம் சிவா, ஸ்டார்ட் ஆயிருக்கீங்க. செகண்ட் ஒன் ஹெட் அண்ட் கான், நல்ல ஒயிட் லைனை உரசி தூக்கி போட்டார் சூர்யா அவர்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ரெடியா இருக்கு ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன். அவருடைய முதல் பந்து சிவாட்டு வந்து நல்லா பந்துங்க, ஸ்லோ ஆக்கிட்டாரு பந்து, ஆக்ஷன் லாஸ்ட் மினிட் ஸ்லோ பண்ண. ஃபோர்த் ஒன் ஓவரில் கொடுக்க போனார், தரையோட போயிருக்கு, இந்த சிங்கிள் கிடைக்கும். ஸ்டைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சபரி, லாஸ்ட் ரிமைனிங் சிவா அவர்களோட ஓவரில் ஸ்டிக்குக்கு மேலே வருதுங்க பந்து, ரொம்ப ஆஃப் சைடில் ஏறி போயிட்டு. லாஸ்ட் ஒன் சிவா அவர்களோட ஓவரில் நேராக தூக்கி மேலே போட்டுருக்காரு, நல்ல ஓவரு ஓவர் முடிக்கிறேன். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மூணு, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவர் இந்த இன்னிங்ஸில் போகிறதுக்கு காட்டி வந்திருக்காங்க. முதல் பந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணாது, நேராக தூக்கி மேலே டாட்டு. செகண்ட் ஒன் ஃப்ரம் காத்தி, டாப்பேஜ் செம்ம ஹைட் இருக்கு, கீப்பரால் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க. ரொம்ப கஷ்டம் இந்த லைட்டை லைட்டில் எடுக்கிறது, எடுத்திருக்காரு விக்கெட்டுக்கு அப்புறம் அவருக்கு நியூ பேட்ஸ்மேன். ஸோ இந்த டைமில் என்னால் பேர்லாம் கேட்க முடில, டைம் ஆகிட்டு இருக்கு, மேட்ச் டக்கு டக்குன்னு முடிக்கணும்ல, அதனால் கேட்கல. காத்தி டு நியூ பேட்ஸ்மேன் ஷாட் பிடிக்கிற முதல் பந்து ஒரு காட்டு காட்டிட்டாருங்க, தலையை தாண்டி போகிற ஆறங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் காத்தி, சரியா அப்படில சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க பேட்டில் பட்ட காரணத்துக்காகவே. காத்தி டூ சபரி, அடுத்த பந்து நல்ல பந்துங்க, உடம்போட்டி வருது டாட்டு, ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட்டாக இருக்கும் அதர் எண்டில். எஸ் முக்கியமான பந்து, முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் காத்திக்கிட்டு வந்து தரையோட போயிருக்குங்க, ஃபீல்டர் கைக்கு போவோம், தெளிவாக எடுத்தார், சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. இந்த எண்ணில் ரன் அவுட்டுங்க, ஆறடிச்ச பேட்ஸ்மேன் ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் அன்னோன் லெவன் பார்த்தீங்கன்னா 11 ரன் அடிச்சிருக்காங்க, 12 இப்போ டார்கெட்டு, 12க்கு 12 தேவை குட்டி ஃபாரவருக்கு. குட்டி ஃபாரவரோட ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. இந்த ஒரு ஆகாஷ் பாடம் வந்திருக்காங்க, 12க்கு 12 தேவை செகண்ட் இன்னிங்ஸில். முதல் பந்து பாடி லைனுக்கு வந்த பந்து, குத்து பெருசாக பம்ப் ஆகலை, ஃபீல்டில் கைக்கே வச்சு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், செகண்ட் ஒன் ஃப்ரம் ஆகாஷ், நல்ல பிள்ளையை வர விட்டு தட்டினார், இதுலேயும் சிங்கிள் எடுக்கிறாங்க. பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள் இங்கே. தேர்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் கோட் ஷார்ட், ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டார், மினிமம் ரெண்டு எடுப்பாங்க இந்த மந்தில். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் தான் போய் எடுத்தோம்னா அதில் ரெண்டு. ஃபோர்த் ஒன் ஓவரில் கட்டுக்கான முயற்சி, டாட்டா இருக்கீங்க. லாஸ்ட் ரிமைனிங் பால் டு பால் இருக்குது மேட்ச் இப்போ வரைக்கும். டிஃபென்ஸுக்கு போனாங்க, ஷார்ட்டில் பாயிண்டில் ஃபீல்டர் கிடையாது சிங்கிள். லாஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் தட்டி விட்டாருங்க, சிங்கிள் கிடைக்குது, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, அங்கே சபரி ஃபீல்டர், ஐயோ ஐயோ அரை கிரவுண்டு விட்டார், மிக்ஸப்பாக இருக்கா. எஸ் இங்கே ரன் அவுட்டு. முதல் ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஃபைன் போகிறதுக்கு சபரி வந்திருக்காங்க, 6க்கு 6 தேவை. முக்கியமான ஆறில் முதல் வந்து வேர்ட் ஷாட் ஆன் டபுளை வச்சு விட்டார், ஷார்ட்டில் ஃபீல்டரே கிடையாது, தைரியமாக நீங்கள் பேட்டை விடலாம், பெருசாக விடாத வரைக்கும் ஓகே. சிங்கிள் எடுக்கிறாங்க, நியூ பேட்ஸ்மேன் லியாண்டர் ஸ்டேக்கில், செகண்ட் பால் ஒய்டு, ஸோ செகண்ட் பால் ரீ ஸ்டேக்கில் லியாண்டர். டிஃபென்ஸுக்கு போனாங்க, சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க, ஏன்னா இங்கே ஃபீல்டர் கிடையாது, ஐயோ ரொம்ப க்ளோஸாக விடுறாங்க, ஐயோ அடிக்க முடியலங்க, எக்ஸ்ட்ரா ரன் ரெண்டு, இப்போ மூணாம் மாதிரி இருக்குது, அது ஸ்கோர்ஸ் லெவல்னு நினைக்கிறேன் இதோட. நெக்ஸ்ட் ஒன் மீதமுள்ள மூணில் உங்களுக்கு ஒரு ரன் தேவை, ஐயோ கேப்பில் விழுந்துருச்சுங்க, சிங்கிள் எடுத்துட்டாருங்க, லியாண்டர் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு, சிங்கிள் எடுத்து இந்த மேட்ச்சை முடிக்கிறாங்க.
குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு, மேட்ச் பின் குட்டி ஃபார் அவர் வர்சஸ் அன்னோன் லெவன் குட்டி ஃபார் அவர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு. தேர்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ஐஎம்சிசி மாந்திரை வர்சஸ் கேஹெச்எஸ்எஸ் யுனைடெடு. ஸோ இங்கே ஃபீல்டிங்கில் பார்க்குறது கேஹெச்எஸ்எஸ் யுனைடெடை பார்க்குறீங்க. இந்த மேட்ச்க்கு ரெண்டு ஓவர், ரெண்டு பவுலர். ஐஎம்சிசி மாந்திரையோட ஓப்பனிங் பேர் வராங்க மணி மற்றும் மாத்தகை சபரி. கேஹெச்எஸ்எஸ்க்காக இங்கே ஓப்பனிங் பவுலரா கிஷோர். ஆக்சுவலாக முதல் வந்து ஒய்டு ரீபால் ஃப்ரம் கிஷோர், சுவிட்சிட்டு காண முயற்சி. எதிர்பார்த்த இடத்துக்கு பல்லாட்டியுமே ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க சுவிட்சிட்டுக்கு. ஃபைனாக போக பார்த்தார் ஆஃப் சைடில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாத்துக்கு சபரி. செகண்ட் ஒன் ஓவரில் சுவிட்சிட்டு காண முயற்சி, பேட்டை எடுக்கிறதுக்குள்ளே பந்து வந்துருச்சுங்க. தேர்ட் ஒன் கிஷோர் வந்து நல்ல பந்துங்க, நல்ல லைன் லென்த்து லாஃப்ட் ஆடுற மாதிரி போட வச்சார் பேட்ஸ்மேன் பீட் ஆகி. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, பவுன்ஸே எடுக்கல பந்தில், கீப்பரையும் தாண்டிடுச்சு. ஒரு சிங்கிள் எடுப்பாங்க இந்த பந்தில். லாஸ்ட் ரிமைனிங் யாருக்கிறதுக்கான முயற்சி, நல்ல வேகத்தில் சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க, ஃபிக்ஸிங்களுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் விழுந்துருச்சுங்க. ரெண்டுக்கான முயற்சி இருக்கா? எஸ் இருக்கும். ரெண்டு பேருமே நல்லா ஓடக்கூடிய வெர்ஷன்ஸ், ரெண்டு ஓவரை முடிக்கிறாங்க இந்த ரெண்டோட. முதல் ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஆறு விக்கெட் விடாமல் இவங்களும் ஆடிருக்காங்க. பெருசாக கன்சீட் சிக்ஸ் ஃபோர் கொடுக்காம அவங்களும் போட்டு போயிருக்காங்க கிஷோரோட ஓவரும். இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போகிறது கீர்த்தி ஷட்டாக போடப்பட்டப்போ இந்த சரியாக பண்ணலன்னு சொல்லுவேன். ஒன் பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு போகுதா அக்காசங்க ஃபீல்டர் வேகமாக வந்திருக்கு. த்ரோ பட்டு ரெண்டு வந்துட்டாங்க இங்கே. செகண்ட் ஒன் கீர்த்தி டு மணி குறுக்க தான் போக பார்த்தாரு, பெருசாக டேர்ன் பண்ணல இந்த டாட்டு. தேர்ட் ஒன் ஆஃப் கட்டர் வேரியேஷன் பிஃபோர்லேருந்து திருப்பிட்டாருங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே தூக்கி விட்டாருங்க இந்த பால், நோ பால். ஒன் பவுன்ஸ் ஆகாஷ் கேக்கி போகுது. இங்கே ரெண்டு எடுக்கிறாங்க, ஒரு சம க்ளோஸாக ஓடி இருக்காரு ரெண்டு. இங்கே ஒன் பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால், அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீஹிட்டு. நல்லாவே திருப்பி இருக்காருங்க, அவுட் சைட் ஆஃபில் ஏறி போய் நின்னார். ஒரு ஃபிஃப்த் ஸ்டிக் அந்த ரேஞ்சில் வந்த லைனில் வச்சு திருப்பி எடுத்துட்டார். போன பால் வைடு சொரி பால், இந்த பால் சரியாக பல்லங்க கவர்ஸ்க்கு போகுது. இதுலேயும் ரெண்டு இருக்க பார்க்குறாங்க, வந்துட்டார் தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டார். முக்கியமான வந்து கீர்த்தி டு மணி சுவிட்சிட்டுக்கான முயற்சி, மேலே பட்டிருக்கு டாட்டு. டாட்டோட இன்னிங்ஸ் முடியுது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. முடிவில் பார்த்தீங்கன்னா ஏஎம்சிசி மாந்துரை 14 அடிச்சிருக்காங்க, 15 இப்போ 12 பேரில் தேவை. கேஹெச்எஸ்எஸ் யுனைடெடுக்கு ஸ்ட்ரைக்கில் கிஷோர் இருக்காங்க. நான் செகண்ட் சென்டர் முகேஷ் இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பிரசாந்த் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் வைடு, முதல் பால் ரீ இது ஸ்ட்ரைக்கில் கிஷோர் சரியாக பாடல, குத்தி திரும்பிடும். சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க இதில் ஸ்ட்ரைக்கில் முகேஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் விட்டு தான் வைடு போயிருக்கோம், துரத்தினார் பவுலரே போய் எடுக்கிறாரு சிங்கிள் இதுலேயும். தேர்ட் ஒன் கம்ப்ளீட்லி பீட் டர்ன் பண்ணிட்டாருங்க காலிக்கிட்ட கீப்பர் அப் டூ. நெக்ஸ்ட் ஒன் நல்லா பந்துங்க சூப்பர் ஒன், காலை கொஞ்சம் தூக்கணும் இருந்துச்சு, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இங்கே லெகம் பிரசாந்த் டு கிஷோர் அதுவும் டாட்டா கீப்பர் கையில் பட்டிருக்கு, சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். சரிக்கலாம் முகேஷ் லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன், சூப்பர் ஒன் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் டாட் போட்டிருக்காங்க, பவுண்ட்ரி கொடுக்காமல் போட்டிருக்காருங்க. வேறு லெவலு, ரெண்டு பேட்ஸ்மேன் தரமான ஹிட்டிங்கான ஆடக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்திருக்காங்க டோர்னமெண்ட் முழுக்கவுமே. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க இங்கே கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க, 6-11 தேவை. முக்கியமான ஆறில் முதல் வந்து நாலில் யாருக்கா சூப்பர் யாருக்கா ப்ரோ டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, சிங்கிள் டபுளாக மாற்ற விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. 5-10 தேவை செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல பந்துங்க கீப்பர் அப் டூவாக வச்சு விக்கெட் காணா போயிட்டு இருக்க, பட் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்துட்டார் டாட்டு பேக் டு பேக் இங்கே. ஓ சாரி, ஒரு சிங்கிள் ஒரு டாட்டா
ஹை ப்ரெஷர் மேட்ச். இந்த மேட்சில் வந்து லாஸ்ட் ஓவரில் 6-11 டிஃபெண்ட் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி ரெண்டு விஷயம், வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் ரெண்டு பேர்த்த, ரெண்டு பால் நல்லா போட்டுக்காங்க, நல்ல எக்ஸிக்யூஷன் ஆஃப் யாருக்கிற பார்க்க முடிஞ்சு. ஒரு சிங்கிள் எடுத்தாலுமே வேறு லெவல் ஸ்டார்ட்டு. இதை கண்டினியூ பண்ணி போட்டால் ஐஎம்சிசி மாந்தரை ஜெயிப்பாங்க. தேர்ட் அண்ட் ஓவரில் 4-10 தேவை. நல்லா வந்துங்க, பேக் டு பேக் 3 சம பாலுங்க, அதை ரன்ல சாக்ரிஃபைஸ் ஆகியிருக்கு, ரன் அவுட்டு. லாஸ்ட்டு 3 பால் பாக்கியிருக்கு, 3-10 தேவை. செக்ல கிஷோர் நல்லா யாருக்குங்க, சூப்பர் யாக்கர் சபரி மாத்துக்கை சபரி தெளிவாக எடுக்கணும் எடுத்திருக்காரு. த்ரோ வேற பெட்டராக வந்திருக்கு, அதை ரன்ல அங்கே ரன் அவுட்டுங்க. சூப்பர் த்ரோ ப்ரோ, நல்ல ரிசீவ் இங்கே மணி அவர் கையில். லாஸ்ட் ரிமைனிங் 9 தேவை. ஸ்ட்ரைக்கில் கிஷோர் எப்படியோ ரன் அவுட்டாக இருந்தாலுமே ஸ்ட்ரைக் அவர் மாதிரி நல்லா வந்துங்க போட்டாருங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாரு. லாஸ்ட் ஒன் இப்போ உள்ளப்பட்ட மேட்ச் முடியும். ஆறுதலுக்கு ஒரு 6-4 ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி. பட் ஐஎம்சிசி மாந்தரை முடிச்சுட்டாங்க, கேஹெச்எஸ்எஸ் யுனைட்டடை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்ததில் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் காலான மேட்ச்னு சொல்லுவேன். இந்த மேட்ச் வேறு லெவலில் போச்சு. லாஸ்ட் ஓவரில் தன்னோட மொத்த விதியும் காட்டிட்டாரு. குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு, குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட் வெர்சஸ் ஐஎம்சிசி மாந்துரை. ஐஎம்சிசி மாந்துரை இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.